வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு இது நம்ம வீடு சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட்ல கட்டியிருக்க ஒரு 2 BHK வீடு ரிவ்யூ பண்ண போறோம். இந்த வீட்டோட ஹைலைட்ஸ்னு பார்க்கும்போது ரோட் ஃபேசிங்லேயே 40 அடி ஃப்ரண்டேஜ் கொடுத்து கிராண்டான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனும், வீட்டுக்குள்ளேயும் எல் ஷேப்ல ஸ்பேசியஸான போர்டிகோ, ஒரு பெரிய லிவிங் ஹால், தனி கிச்சன், டைனிங், 2 பெட்ரூம்ஸ், வீட்டுக்குள்ளேயே 2 பாத்ரூம், அது போக வெளியில ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்து நல்ல பிளானிங்கோட 2.5 சென்ட் இடத்துல எல்லாரும் வாங்குற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே இந்த வீட்டை ரெடி பண்ணிருக்காங்க. இது எல்லாமே இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த வீட்டை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வீடியோல ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான 2 BHK வீடு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.5 சென்ட், 40 அடி அகலத்திலையும் 30 அடி நிலம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில். வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஒயிட் வித் டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து அதிலே டெக்சர் டிசைன் செஞ்சு யூ ஷேப்பில் பெரிய பார்டர் ஒர்க்கோட வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கை கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மெயின் கேட். சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் 10x16 அளவில் எல் டைப்பில் இந்த போர்ட்டிகோவை ரெடி பண்ணியிருக்காங்க. செக்டு பேட்டர்னில் கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸை இந்த போர்ட்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே லே பண்ணியிருக்காங்க. அது போக போர்ட்டிகோலேயே வீட்டுக்கான போர்வெல் போட்டு அங்கேயே பக்கத்தில் வாட்டர் சம்பை கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே 2 படிக்கட்டு ஏறு போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் 10x16 அளவில் லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு லைட் சாண்டில் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட சீலிங்கில் கார்னர் எஜஸ் ஃபுல்லாமே ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து அது பக்கத்திலே கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் நிறைய மாட்டி வச்சிருக்காங்க. ஹாலோட வென்டிலேஷனுக்காக வெஸ்டர்ன் சைட் வாலில் ஒரு நார்மல் UPVC விண்டோவோ, நார்த்தன் சைட் வாலில் ஒரு பெரிய ஃப்ரெஞ்சு உட்டன் விண்டோவோ மாட்டி வச்சிருக்காங்க. ஹாலோட பேக் சைடில் டைனிங் ஏரியா பக்கத்தில் மிரர் கொடுத்து அங்கே காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து கிரனைட் யூஸ் பண்ணி அங்கே ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட டைனிங் ஸ்பேஸ். இதோட அளவு 10x8. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன். இதோட அளவு 10x8.5. வாஸ்துப்படி வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்கை கார்னரில் SST மாட்டி வச்சிருக்காங்க. அது போக லெண்டர் லெவலில் எல் ஷேப்பில் RCC லெஃப்ட் அமைச்சு கொடுத்து வென்டிலேஷனுக்காக இங்கே 2 UPVC விண்டோவை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமோட டோர். நிலவு சார்லூரில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபஸ்ட்டுன்னு மாட்டியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் பெட்ரூமோட அளவு 10x10. பெட்ரூமோட வால்ஸு ஃபுல்லாமே மைல்டான டோனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு UPVC விண்டோ மாட்டி வச்சிருக்காங்க. அது போக ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸும், லிண்டர் லெவலில் சீலிங்கில் ஸ்டோரேஜுக்கான RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட காமன் பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் PVC டோரை மாட்டி வச்சிருக்காங்க. இந்த காமன் பாத்ரூமோட அளவு 4x6. டோரிங் ஆன்டிஸ்கெட் டைல்ஸும், வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வெஸ்டர்ன் க்ளோசட், ஹேண்ட் வாஷ் பேஷின், பை ஃபிட்டிங்ஸ், இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சிருக்காங்க. இது வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இதோட அளவு 10x11. இந்த பெட்ரூம்லேயும் வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய UPVC விண்டோவும், லெண்டர் லெவலில் ஸ்டோரேஜுக்கான RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 4x8. இந்த பெட்ரூம்லேயும் வெஸ்டர்ன் க்ளாசட், ஹேண்ட் வாஷ் பேஷின், பை ஃபிட்டிங்ஸ், இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. கீசருக்கு ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலிலிருந்து வெளியே வந்ததும் போர்ட்டிகோட லெஃப்டன் சைடில் ஸ்டார்கேஸ் அமைஞ்சிருக்கு. ஸ்டார்கேஸ்க்கு கீழே அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 3.5x6. இது போர்ட்டிகோலேருந்து டெரஸுக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே ஆன்டிஸ்டிக் டைல்ஸும், சைடு ஹேண்ட்ரல்ஸை MST மாட்டி வச்சிருக்காங்க. இந்த வீட்டை ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லாமே பில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க.
டெரஸோட ஒன்சைட் கார்னரில் மெட்டல் ஸ்டாண்டை அமைச்சு கொடுத்து அவங்க 1000 லிட்டர்ஸில் ஒரு சின்டெக்ஸும் மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவுலேருந்து உள்ளே வந்தோம்னா வீரபாண்டி லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோடு சேர்த்து 47 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.